இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உப்பு புளி காரம் எபிசோட் 57. இதுல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த எபிசோடோட வீடியோலாம் வந்து எப்படி ப்ரோ நீங்கள் ஒன்றையும் யூடியூப்பில் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க, எல்லா எபிசோடும் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இவங்களும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக பார்க்குறீங்கன்னு. அது எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திப்பு சார் வந்து நம்ம யாசிகாவை பார்த்து சாக்காயி நிக்கிறாரு, நீ எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம யாசிகாவுக்கும் ஒரே சாக்கு, இவரான பண்ணே அப்படிங்கிற மாதிரி. இது வந்து போன எபிசோட்ல வந்து அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதுல நம்ம திப்பு சாரோட அப்பா, சாரி யாசிகாவோட அப்பா வந்து உங்களுக்கு முன்னாடியே என் பொண்ணை தெரியுமாங்கிற மாதிரி கேட்க, இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை பார்க்குறோங்கிற மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்ல, இங்கிட்டு வந்து யாசிகாவோட அக்கா என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆக்டரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் நீயே நேரில் வந்து சொன்னால் நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லலப்பா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம திப்பு சார் சொல்லிடுறாரு. இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி தெரியுது. நம்ம திப்பு சார் வந்து நம்ம யாசிகா கிட்ட வந்து உனக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே, நீயே எல்லாத்துக்கிட்டே வந்து என்னை பற்றி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் யாசிகா இன்னும் பேசாம ஒரு மாதிரி வந்து ஒரு இதாவே இருக்காங்க ஃபீலிங்ஸோட. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம அவளுக்கு வேலை சொல்லி டார்ச்சர் பண்ணுவான் ஆபீஸ்லயே, படுத்து வீட்டுக்கும் வந்துட்டானே இங்க என்னெல்லாம் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. பேசுங்க, புதுசாக பையன் சொல்லிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக தானே இருக்கும். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூத்தாக தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, பார்க்க வேண்டியது நம்ம நிலைமையாக போயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். திப்பு, நான் ஒரு ஆக்டராக இருக்கேன். சினிமாவில் டெலிவிஷன் டெய்லி சோப், டெய்லி சோப் தான் எல்லாமே குடிக்கிறோம். டெய்லி சோப்னா டிவி சீரியல். இப்போ இந்த நேரத்தில் இந்த மொக்க காமெடியெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா மொக்க காமெடியெல்லாம் வந்து அடிக்கடி வரும். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அது மாதிரி ஒரு சில காமெடிகள் வந்து இடையில இடையில வரும், நல்லா இல்லாதாட்டியும் பார்த்து சிரிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்மளோட நிலமை. ஓ, நாட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் போலல. ஆமாமா, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் தான், இந்த வீட்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்டான கல்ச்சர் தான். நம்ம சின்மையோ கேப்பில் வந்து நம்ம திப்பு சாரை வந்து திப்பு சாரையும் அவங்க சின்மையோட அப்பாவையும் சேர்த்து ஒரு கலாய கலாய்ச்சி விட்டுறாங்க. ஒன்று வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் ஜாமான்லாம் இறக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போய் நான் என்னான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி திப்பும் சேர்ந்து கூடவே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற வாப்பில் கௌரவமாக கலந்து போயிடுறாங்க. இங்கே வந்து நம்ம சின்மை அம்மா கூட திட்டுறாங்க, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம். கொஞ்சம் ஃபன்னாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க இங்கிட்டு நம்ம யாசிகா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்ன பயம்னா, எங்கே ஒரேடியாக இருந்தாலும் வந்து இங்கேயே தங்கிடுவான் போல, இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான், ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரிங்க இவ்வளோ பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான், குடோன் மாதிரி போட்டு வச்சுருக்கான்னு ஒரே வந்து சண்டையாக போயிட்டுருக்கு. உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளோ பொருள் ஏன் இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், இது மாதிரி ரூம்லலாம் பத்தாதுன்னு உனக்கு தெரியாதான்ட்டு, ஆமாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு திப்பு சார். இவ்வளோ சின்ன ரூமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல, நீயும் இவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வருவோம்னு நாங்களும் எதிர்பார்க்கலப்பா. அப்புறம் வந்து தேவையான பொருட்கள் ஒண்டி வச்சுக்கிறேன், மீதியெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறேங்கிற மாதிரி வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்து அப்புறம் வந்து பேசி வீசிட்டு எல்லாம் அந்த ரூமை விட்டு போகிறாங்க. உனக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கோ, உனக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோ, நீ ஆசைப்பட்ட மாதிரி புளி ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கோ. இந்த காமெடியெல்லாம் பார்த்தா சிரிப்பு வராட்டியும் சிரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து கண்டென்ட் தேவைப்படுது. நம்ம கண்டென்ட் வந்து கொடுக்குறப்போ வந்து நம்ம சோகமாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்க்குற மக்களுக்கு நல்லா இருக்காது, ஆனால் இருந்தாலும் ரொம்பலாம் போர் அடிக்கலை, ஓரளவு நல்லா தான் இருக்குது எபிசோட்லாம். ஓரளவு பார்க்கலாம், தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணோம்னா எபிசோட் நல்லாயிருக்கும். அது நம்ம ஸ்கிப் பண்ணுறதோட டைரக்டர் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருந்தாருன்னா இன்னுமே நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்படி என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். என் ரூமில் இருக்கிற பாத்ரூம் சரியாக ஒர்க் ஆகல, வேறு ஏதாவது ரூமில் பாத்ரூம் இருக்கிற மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ளே பாத்ரூம் வேறு கட்டி தரணுமா?
எதுலயாவது வந்தா போவியா? அம்மா வாய மூடிடுறேன். என்னடா அது, எதுக்கோ சண்டை போடுவாங்க இவங்க. என்னன்னா பாத்ரூமுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட வேற இந்த பாட்டிமா வேற வந்து என்னானுமோ இடையில வந்து நம்ம திப்பு சாரை வந்து கேவலப்படுத்தி விடுது. ஒருத்த எப்ப பாரு ஜவ்வு கிழிகிற மாதிரி பேசிக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பானே அவனா. பாட்டி எல்லாருமே இந்த குடும்பமே சேர்ந்து அவர் ஒரு ஆளை வச்சு செஞ்சா அந்த மனுஷனுக்கு என்னதான் பண்ணுவார் அப்படிங்கிற அப்படிதான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரணும் இது என்ன பண்ணுறது, உங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டு பண்ணுறீங்க, பார்க்க வேண்டியது எங்கள் நிலமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம சின்மை ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்ன ஆட்டின்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட தங்கச்சி வந்து பார்த்துடுறாங்க. ஓ இதை தான் வந்து இத்தனால வந்து இதுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காளா, என்னவா இருக்கும் பாஸ்வேர்டுங்கிற மாதிரி யோசிக்க அவங்களால பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியல. நான் நினச்சேன் சரி இதுலேயே மாட்டி விட்டுறான் இவங்களுக்கு எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு இதுலேயே. அப்போ மற்ற மீதி எபிசோடு 3 எப்படிலாம் கொண்டு போவாங்க, அதெல்லாம் முக்கியமாக முடிச்சு விட்ருவாங்களா அப்படின்னு யோசிச்சு பரவாயில்ல காட்டி விடுற மாதிரி கொண்டு வந்துட்டு காமிக்கலை. ஏன்னா வந்து கதையில் இதெல்லாம் முக்கியமான ட்விஸ்ட்டில் இதெல்லாம் வச்சு தான் இந்த வாரத்தெல்லாம் ஓட்டணும், இப்போ இன்னும் 2-3 வாரத்தெல்லாம் ஓட்டணும்ல. எல்லாத்தையுமே ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் வந்து வெளில சொல்லிட்டா எப்படி, இந்த மாதம் சின்மையை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே நம்ம யாசிகா தனியாக புலம்ப என் காலேஜ் டைமில் பாடி ஷேமிங் பண்ண ஒருத்திய அண்ணியாக கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிற. சரி இதுதான் நம்ம தலையில இருந்து எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனா பை ஒன் கெட் ஒன் மாதிரி இன்னொரு ப்ராப்ளத்தை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்த. அவங்க அக்கா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க உடனே ஒன்றும் இல்லைக்கா ஸ்கிரிப்ட் படிச்சுது ஸ்கிரிப்டை சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதேதோ மலுப்ப இப்படி சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் போகுது. அதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்காம போயிடும். அதனால தான் ஒரு பக்கத்து எங்கிட்ட யாசிகா புலம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கத்து திப்பு சார் வந்து தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு வழியாக வந்து இந்த எபிசோடு வந்து இதெல்லாம் வச்சு ஒரு இது எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த எபிசோடோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது கமாண்டில், சாரி கமாண்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் உள்ளே கிளிக் பண்ணி அடுத்த எபிசோடு பாருங்கள். இந்த எபிசோடு வந்து ஓரளவு வந்து நல்ல ரீச் வியூஸ் போனதுக்கப்புறம் தான் அடுத்த எபிசோடு வரும். ஸோ இது வந்து ஒரு 3K 4K போனதுக்கப்புறம் தான் அடுத்த எபிசோடு இருக்கும். ஸோ கம்மியான வியூஸ் போயிருந்தால் நீங்கள் போய் செக் பண்ண தேவையில்லை, உள்ளே லிங்க் இருந்தால் மட்டும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இதை எப்படி ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மள்கிட்ட ஒரு லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து லிங்க்கை வந்து போட்டு விட்டுறேன். வீடியோ எப்போ வருதுன்னு தெரில, வீடியோ வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த லிங்க்கை வந்து போட்டு விட்ருவேன். அந்த லிங்க்கை வந்து போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாவே வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அப்படியே வந்து இந்த எபிசோடு எல்லா எபிசோடுமே வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அப்படி ஒரு சில பேருக்கு வராமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு விபிஎன் வந்து நல்ல விபிஎனாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி விபிஎன் ஆன் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து நம்ம ஃபைல் மேனேஜரில் கூட வச்சு எப்போ வேணாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நோ அதாவது ஆடெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து வராது. நீங்கள் போனோடனே டவுன்லோட் பண்ணி அழகாக வந்து நீட்டாக வந்து 57 இந்த வாரத்துக்கு 4 எபிசோடுமே வந்து ஒரே தான் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வியூஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாவே தெரியும் நிறையா வீடியோஸ் எல்லாம் வந்து அடி வாங்கிக்கிட்டே போயிட்டுருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இது மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து அடிக்கடி சில பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னா வந்து போடுற வீடியோவை பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போனோன்னா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக போடுங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையிலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து வீடியோ போகிறதுக்கு 1 GB 2 GBன்னு வந்து நெட்டு செலவு பண்ணி உட்காந்து வேலை மெனக்கட்டு நைட் அண்ட் பகலாக வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அந்த எஃபெக்ட் போட்டதுக்காக ஒரு 5 நிமிஷம் உங்களை வந்து சந்தோஷமாக வந்து வீடியோ பார்க்க விட்டதுக்காக, இந்த வீடியோ வந்து ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததுக்காக, வாரம் வாரம் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறதுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. தோழர்களே தோழிகளே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.